ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில போது ஆண்டவரே என் ஜீவன் எடுத்துக்கொள்ள, போது ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னால மேற்கொள்ள முடியல, போதும் அப்பா ஆண்டவரே இது என்னால சகிக்க முடியல, போதும் தகப்பனே ஆண்டவரே இதற்கு மேல இதை என்னால் தாங்க முடியாது, போதும் கர்த்தாவே என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த அழுவு குரலை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கும் தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே போதும்பா, போதும் என் ஜீவனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கு மேல என்னால சகிக்க முடியாது, இதுக்கு மேல என்னால பிரச்சனையை ஆண்டவரே சமாளிக்க முடியாது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து வேண்டுதல் இடுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பவுல் அழகாய் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே போதும் இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடும், இந்த முள் ஆண்டவரே என்னை அநேகர் கேள்வி கேட்கத்தக்க, அநேகர் என்னை பார்த்து பரியாசம் பண்ணத்தக்க இந்த முள் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப இடையூறாய் இருக்கிறது, போதும் கர்த்தாவே இது எடுத்து போடுங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல இயேசு தனியாக அந்த கெத்செமனே தோட்டத்துல தேவனை பார்த்து சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்க. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையை சந்திப்பாங்க, அந்த சூழ்நிலையில அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், போதும், இட்ஸ் எனஃப் லார்ட், போதும் என்னை எடுத்துருங்கப்பா, இதுக்கு மேல என்னால சகிக்க முடியாது, போதும் என்னை எடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் விடுவதை நாம் பார்க்கிறோம், எல்லாரும் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த ஜெபம் எதையுமே கேட்கல. இங்க தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான், போதும் கர்த்தாவே, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், டோன்ட் குவிட், கீப் மூவிங், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது, நீ அப்படியே நின்று விடாதே, நீ தொடர்ந்து போ என்று சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த முள் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது, என் சரீரத்தில் இருக்கிற இந்த முள், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு மூன்று முறை கர்த்தரை நோக்கி அவர் வேண்டுதல் பண்ணாராம். ஆனால் கர்த்தர் தந்த பதில் என்ன தெரியுமா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் பவுலை தைரியப்படுத்தினதை பார்க்கிறோம். எந்த இடத்துலயும் கர்த்தர் வந்து போதும்னு சொல்லும் பொழுது சேரின்னு சொல்லல, போதும்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது, இந்த சின்ன விஷயத்தை பார்த்து நீ பயந்து போகாது, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், இந்த முள் ரொம்ப வேதனைப்படுத்துதுப்பா, ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் பலன் விளங்கும்பா, நீ ஏன் கவலைப்படுகிற, ஏன் கண்ணீரோடு இருக்கிற, என் பலன் பூரணமா விளங்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா, நீங்க போதும்னு சொல்லுமா சொல்லுவார், இல்ல இல்ல உங்களை தைரியப்படுத்தி விட்டு சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அந்த பாதையில நான் வரேன், உன்னுடைய பலவீனத்துல என் பலனை நான் பூரணமாய் விளங்க பண்ணுகிறேன், எடுன்னு நீ ஜபிக்காத, என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல போதும் கர்த்தாவே, வாழ்க்கையினுடைய சீரல்கள் நம்மை தொடரும் பொழுது போதும் கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்லூரி நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பெரிய ஒரு சிக்னஸ் வந்தது. முதல் முதலா அன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகுறேன். டாக்டர் வந்து சொல்றாங்க, யூரிக் ஆசிட் கிரியேட்டின் லெவல்லாம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனாதான் இதற்கு அறிகுறின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம், அப்படி எடுத்ததுன்னா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு டயாலிசிஸ் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. இதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் யோசிக்கிறேன், எனக்குள்ளாக ஒரு பயம், எனக்குள்ளாக அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போல, இன்னும் எதுவுமே சாதிக்கவே இல்லையே என் வாழ்க்கையில, இன்னும் எந்த ஒரு காரியத்தையும் நான் பார்க்கலையே, என் வாழ்க்கையில இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு, நான் எதையுமே செய்யலையே, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, இந்த சின்ன வயசுலயே டயாலிசிஸ் எல்லாம் போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், மாசம் மாசம் பண்ணணும், வருஷம் வருஷம் டெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப பெரிய வேதனையாச்சு, வெளியே சிரித்த முகத்தோடு இருக்கிறேன் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் சொல்லுகிறது, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சது, நீ மறித்திடுவ, இனி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான் இதோடு உன் கதை முடிகிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பயங்கரமான காரியனோடு பேசுவதை நான் உணர்றேன். ஒரு பக்கம் பயம், மறிச்சிட்டா என்ன நடக்கும்,
ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? நான் நேசித்தவர்களை யார் பார்த்துப்பா? என் நண்பர்களை நான் இனி நான் எப்படி பார்க்க முடியும்? என் அப்பாவுக்கு யார் சப்போர்ட்டா நிப்பா? சொல்லி அநேக காரியங்களை போட்டு அந்த படுக்கையில நான் யோசித்து கொண்டே இருந்தேன். இன்னைக்கு நினைத்தா கூட எனக்கு கண் கலங்குகிறது. ஆனா அந்த நேரத்துல ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்தி கொண்டே இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சது, நீ மரிக்க போற, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா ஒரு பக்கத்துல ஆவியானவர் தன்னுடைய வார்த்தை கொண்டு என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். இல்ல இல்ல, நான் உன் கூட இருப்பேன், உன சுகப்படுத்துவேன், உன மீண்டும் வெளியே கொண்டு வருவேன், போதும்னு சொல்லாத, மறித்து போயிடுவேன் நினைக்காத, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுக்காத இருக்கு. நான் உன சுகப்படுத்துவேன் என்ற ஒரு சத்தம் கேட்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு சத்தம், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம் வாழ்க்கையை தாக்கும் பொழுது நம்ம நினைப்போம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி ஒன்றும் இல்லை, இனி போராடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இனி எதிர்த்து நிற்பதற்கு ஒன்றும் இல்லை, இனி நான் என்ன செய்வது, அவ்வளவுதான், முடிந்து விட்டு நினைப்போம். ஆனா கர்த்தர் அந்த நேரத்தில் நம்ம கூட இருந்து நம்மை பலப்படுத்தி, இல்ல மகன், இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர் இந்த வேலையில தான் பிரச்சனை, அந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு அங்க ஜம்ப் பண்ணா அங்க அதைக்கு மேல ரொம்ப பிரச்சனை. இங்கதானே போராட்டம், சரி அங்க போனான்னா அங்க அதுக்கு மேல போராட்டம். சில பெற்றோர், நான் தானே படிக்கல, என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி கடன் வாங்கி எல்லா காரியங்களையும் செய்து அவங்கள படிக்க வைத்தா அந்த பிள்ளைங்க படிக்கிறது இல்ல, பெற்றோருடைய பேச்சை கேட்கறது இல்ல, பெற்றோரை உதாசீனப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. அதை நினைச்சு போதும்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன என் வாழ்க்கையில கிடைத்ததுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்க. இன்னும் அநேக, நான் தானே கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைய நல்லா வைத்திருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாம நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால கடன்ல இருந்து வெளியே வர முடியல, கடன் பாரத்தினால சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, போதும்பா, சிலர் வாங்கின அநேக கடன் நிமித்தம் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி கொள்ளலாமா, இதுல இருந்து மீண்டு வர முடியாது, போதும் கத்தாவேன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் வியாதிப்பட்டபடியால், நான் மத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறனும், என் குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறனும், எல்லாருக்கும் நான் ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறனா, என் நிமித்தம் என் குடும்பம் ரொம்ப வேதனைப்படுகிறதான்னு சொல்லி என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட முறையாடுகிறவர்கள் அநேகர். இன்னும் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியை மாத்திரம் சந்தித்தபடியால், என் பெற்றோருக்கு நான் ஒரு நல்ல மகனா இல்லையே, நல்ல மகளா இல்லையே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும், போதும் கத்தாவே என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிட்டு கொண்டு இருக்கிறான். இன்னும் அநேகர் திருமணம் ஆன பிறகு என் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைத்து அந்த வாழ்க்கையில் இறங்கின பிறகு கணவன் ஏமாற்றபடியால், மனைவி ஏமாற்றினபடியால், இன்னைக்கு அநேக காரியங்களை தங்களுடைய மனதிற்குள் போட்டு வைத்து கொண்டு அது நிமித்த ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, போதும்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்கப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, போதும்பான்னு சொல்லி அநேகர் வேதனையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஈஸியா விட்டு கொடுக்க கூடாது. இந்த விதவையை பார்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனையினால் அவள் வாழ்க்கையை விடல. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த நீதிபதி கிட்ட போய் எனக்கு நியாயம் செய்து ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் போராடினது போல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல போய் விடாப்பிடியா ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்று. சில பிரச்சனைகள் சாதாரணமாய் அகன்று விடும், ஆனா சில பிரச்சனைக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல போய் உட்காரணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்கு நீர் செய்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். யாக்கோபு சொன்னா பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன், என் ஆசீர்வதிங்க, உங்களை விடமாட்டேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க, உங்களை விடமாட்டேன், எனக்கு நல்ல ஒரு வேலையை நீங்க வாங்கி கொடுங்க, உங்களை விடமாட்டேன், என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் பெருக்கத்தை தராவிட்டால் அவன் விட போவதில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே அவளுக்கு நீதி செய்யும் பொழுது, நீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவரிடத்துல போய் நாம் கேட்கும் பொழுது, விடாப்பிடியாக போதும் என்கின்ற மனப்பான்மை இல்லாமல் எனக்கு நீதி செய்து ஆக வேண்டும் என்று கத்தரை நோக்கி கதறும் பொழுது, அவர் சொல்லுகிறார், அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். சில காரியத்திற்காக நாம் செபித்து தான் ஆகணும், சில காரியத்திற்காக விசுவாசத்தை தான் ஆகணும், சில காரியத்திற்காக விடாப்பிடியாக சில காரியங்கள் இருக்கும் குடும்பத்தில், அந்த காரியத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாதது போல இருக்கும். நான் சொல்லுகிறேன், இன்னையிலிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக விடாப்புடியா ஜெபிங்க, போதும்னு சொல்லாதீங்க,
அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல போதும் கர்த்தாவே என் ஜீவன் எடுத்துன்னு சொல்லாதீங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த காரியத்தில் அற்புதங்கள் செய்த அளவுலி அவங்க விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து முறையிடுங்க. நான் சொல்லுகிறேன், நிச்சயம் உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம், குடும்பத்தை குறித்த கவலையா இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்த கவலையா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை குறித்த கவலையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கவலையா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல போய் சில காரியங்கள், மாறாத காரியங்கள், விடாத காரியங்கள், ரொம்ப பயங்கரமான காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் அனுதினமும் ஆண்டவர் இந்த காரியத்தை மாற்றியே ஆக வேண்டும் சொல்லி அதற்காக போராடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லையே அதற்காக போராடுங்க. குடும்பத்தின் சூழ்நிலைகள் சரியில்லை அதற்காக போராடுங்க. வாழ்க்கையுடைய தரம் உயர வேண்டும் அதற்காக போராடுங்க. ஒரு நாளை விட்டு கொடுக்காதீங்க. போதும்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்வார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பா, நீ போதும்னு சொல்லா. இந்த முள் ரொம்ப பெருசா இருக்கு நீங்க நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்வாரு, இல்ல மகனே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ பயந்து போகாதே. என் சமூகத்துல நீ அந்த காரியத்தை உனக்கு நான் ஜெயம் தருகிறேன்.